ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சிகப்பு பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம ஹேர் ஆயில் எப்படி வீட்லேயே தயார் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட தலைமுடி பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இந்த ஒரு எண்ணெய் போதும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் கடைசி உள்ள பொருட்கள் நிறைய சேர்க்க போகிறேன். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கடைசியிலையும் ஒரு சில பொருட்கள் சேர்க்கணும். அதையும் பார்த்தீங்கன்னா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன், அதை எவ்வளவு போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் எடுத்துக்கலாம், பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நாட்டு நெல்லிக்காயாக இருந்தால் ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்படி சின்ன சின்ன நெல்லிக்காய், நாட்டு நெல்லிக்காய் இப்படி இருக்கும். நீங்கள் நாட்டு நெல்லிக்காய் கிடைக்கலன்னா கிடைக்கிற பெரிய நெல்லிக்காயை எடுத்துக்கோங்க. அதுவும் ஒரு 10 நெல்லிக்காயை இந்த மாதிரி விதையை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. விதையை தனியாக எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். முடி வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நெல்லிக்காய். ஆம்லா எண்ணெய்லாம் விற்கிது பார்த்துருக்கீங்கல்ல, இந்த எண்ணெய் நல்லா கருப்பாகும். முடி நமக்கு கருப்பாக வளர்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். நெல்லிக்காய் கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடையில் நெல்லிக்காய் பவுடர் கூட விற்கும், அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நெல்லிக்காய் முக்கியமாக போடணும். அடுத்தது சோத்துக்கத்தாழை எடுத்துக்கலாம். சோத்துக்கத்தாழை செடியிலேருந்து பறித்த உடனே மஞ்சளாக ஒரு பால் மாதிரி வரும். அதை ஒரு மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா அது வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க, நல்லா கழுவிடுங்க. சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இது நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். நல்ல முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் கருகருன்னு வரத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் இந்த சோத்துக்கத்தாழையை நீங்கள் கட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு தெரியும். நெருப்பில் லேசாக காட்டும்போது கூட நல்ல கருப்பாகும். கண்ணுக்கு கூட இதெல்லாம் போடுவாங்க. ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். கண்மை தயாரிக்கிறதுக்கு கூட இதை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நல்லது முடிக்கும். நீங்கள் இந்த சோத்துக்கத்தாழையும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இப்படி போட்டுக்கோங்க கட் பண்ணிவிட்டு. ஆனால் நல்லா கழுவிடுங்க. அந்த மஞ்சளாக வர பாலை கழுவிடணும், இல்லைன்னா அரிப்பு எடுத்துரும். அதனால் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வச்சிங்கன்னா அந்த மஞ்சள் கலர் பாலெலாம் வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை போட்டுக்கணும் கழுவிட்டு. சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தில் நல்ல சல்ஃபர் கண்டென்ட் நிறையா இருக்குது. அதனால் முடி வளர்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஒரு 10 வெங்காயத்துலேருந்து 15 வெங்காயம் வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் 1 லிட்டர் எண்ணெய் காய்ச்ச போகிறேன், அதனால் நான் சேர்த்து எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 லிட்டராக இருந்தால் அதில் பாதி போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லது. வழுக்கையான இடத்துல கூட இந்த வெங்காயத்தை தடவிட்டு வந்தோம்னாக்க முடி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கருவேப்பிலை. கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. காஞ்ச தலையாக இருக்கக்கூடாது. நல்ல புதுசாக வாங்கின கருவேப்பிலையாக இருக்கணும், பச்சையாக இருக்கணும். அதை கழுவிட்டு பூச்சி எல்லாம் இல்லாத இலைகளாக பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா முடி கருப்பாக வரத்துக்கு, அடர்த்தியாகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வெந்தயம். 1 ஸ்பூன் அளவு வெந்தயத்தை ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். நம்ம உடம்புல சூடு தணிஞ்சாவே நமக்கு முடி கொட்டுறதெல்லாம் நிற்கும். அதுக்காக வெந்தயம் போட்டுக்கோங்க, பொடுகும் வராது. நம்ம வெந்தயத்தை அரைச்சி பாட்டிலாம் கூட தலைக்கு தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டுருப்பாங்க சின்ன பிள்ளையில. அந்த மாதிரி வெந்தயம் ரொம்ப நல்லது. 1 ஸ்பூன் அதையும் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மருதாணி எடுத்திருக்கேன். மருதாணியும் 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. நமக்கு இளநர வராமல் இருக்கிறதுக்கு, கலர் இயற்கையாக நம்ம முடி மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த மருதாணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 கைப்பிடி அளவு மருதாணியை நல்லா தலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. இயற்கையாக நம்ம டை யூஸ் பண்ணாமையே இயற்கையாக முடி நல்லா வளர்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துளசி 1 கொத்துன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி 1 கொத்து எடுத்துக்கோங்க. நம்ம தலையில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராமல், கொப்பளங்கள்லாம் வரும்ல அந்த மாதிரி கொப்பளங்கள்லாம் வராமல், முடி பொடுகு வராமல் இருக்கிறதுக்கு இந்த துளசி 1 கொத்து போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லது. அடுத்தது செம்பருத்தி இலை. இது வந்து சிகப்பு செம்பருத்தி. 1 அடுக்கு உள்ளது தான் எடுக்கணும். நிறைய அடுக்கடுக்காக உள்ளது எடுக்கக்கூடாது. இது ஒரு நல்ல கண்டிஷனர் மாதிரி இருக்கும். இது வளவளன்னு இருக்கும். முடி வந்து ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு. குளித்ததுக்கப்புறம் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி ஷைனிங்காக இருக்கும். அந்த செம்பருத்தி இலை 1/6 இலை போட்டுக்கோங்க. இது வந்து கொட்டமுத்து இலை. விளக்கெண்ணெய் சொல்லுவோம்ல கேஸ்டர் ஆயில், அந்த விதை வந்து வரும், இந்த செடியிலேருந்து தான் வரும் அந்த இலை. இந்த இலை இல்லைன்னா பரவாயில்ல, கிடைச்சா இதை போட்டுக்கோங்க. இது முடி கருப்பாகவும் முடி வளர்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கிடச்சிச்சின்னா நீங்கள் அரைச்சி தலைக்கு தேய்ச்சி கூட நீங்கள் குளிச்சிடலாம். பேக் மாதிரி தலைக்கு போடலாம்.
இந்த இலை ஒரு பெரிய இலையாக ஒரு இலை போட்டுக்கலாம். ரொம்ப நல்லது, கிடைச்சா போட்டுக்கோங்க. இது அந்த விளக்கெண்ணெய் வரும்ல அந்த செடி, அந்த இலை அது. அடுத்தது வேப்பந்தலை. வேப்பந்தலையும் நமக்கு இந்த புழு வெட்டுன்னு சொல்லுவாங்க, முடி வந்து இடையில வந்து பாதியில் கட்டாயிலாம் விழும் அந்த மாதிரிலாம் விழாமல் புழு வெட்டு வராமல் இருக்கும். முடி நுனியிலலாம் வெடிப்பு மாதிரி வரும், அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். ஏதாவது தலையில் கொப்பளங்கள் புண்கள் இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். பேனும் வராது, ஈறு பேனுலாம் வரும்ல அந்த மாதிரியும் வராது. அதுக்காக நம்ம வேப்பந்தலையும் ஒரு கொத்து போட்டுக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம், ரொம்ப நல்லது. அதையும் போட்டுக்கோங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். தலையில் முடி பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். முடி கொட்டுறதும் நிற்கும் இதை போட்டுக்கிட்டிங்கன்னாக்க, வேப்பந்தலையும் போட்டு காய்ச்சும்போது நமக்கு. அடுத்தது மிளகு போட்டுக்கலாம். ஒரு 10 மிளகு மட்டும் போட்டுக்கலாம். இந்த மிளகு எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, நம்ம குளிர்ச்சியான பொருட்கள் நிறைய இப்போ சேர்த்துருக்கோம்ல, அதனால் சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் தலைவலி தலை பாரம் எடுக்கும், அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மிளகும் போட்டுக்கோங்க. அப்போ ஒரு 10 மிளகு நம்ம இதில் போடும்போது நமக்கு எதுவுமே வராது, அந்த தலை பாரமாக இருக்கும்ல அந்த மாதிரி இந்த எண்ணெய் தேய்ச்சாக்கா அந்த தலை பாரம்லாம் இருக்காது. அதனால் இந்த 10 மிளகும் போட்டுக்கோங்க எப்பயுமே. இப்போது இந்த செம்பருத்தி பூவு நான் சொன்னேன்ல, ஒரு அடுக்கு உள்ளது தான் எடுக்கணும் அப்படின்னு. இந்த உள்ளரில் மகரந்தத்தை எடுத்துருங்க, பின்னாடி உள்ள அந்த காம்பையும் எடுத்துடணும், அந்த இதழ் மட்டும்தான் போடணும். இதில் ஒரு பூ போட்டு நான் அரைச்சிக்கிறேன், மீதி பூவெலாம் வச்சுருக்கேன் பார்த்துக்கலாம். அடுத்து அதை கடைசியாக சேர்க்கணும். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன், இப்போ போட்டது பூரா நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. அதை ஃபஸ்ட்டு எந்த பாத்திரத்தில் நம்ம காய்ச்ச போகிறோமோ அந்த பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நம்ம அடுப்பில் எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டோம்னா அது எஃபெக்ட் நல்லா இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இது சுத்தமான தேங்காய் எண்ணெய், மரசெக்கு எண்ணெய். இது ஊர்லேருந்து அம்மா கொண்டு வந்தாங்க, அந்த எண்ணெய் தான் நான் கிடைச்சாக்கா அந்த மாதிரி உங்களுக்கு சுத்தமான எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதை நான் இப்போ 3/4 எண்ணெய் 3/4 லிட்டர் அப்பில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1/4 லிட்டர் எண்ணெய் தனியாக எடுத்து வச்சுருங்க, அது கடைசியாக சேர்க்கறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நல்லா அதை ஊற்றி அந்த நம்ம அரைச்சி கொண்டு வந்தோம்ல அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் எண்ணெயை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வைக்கலாம், அடுப்பில் வச்சு காய்ச்சலாம். அந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப நல்லா அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி அந்த ஈரம்லாம் வத்திரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. தீயை விட்டுறாமல் கிளறுங்க, கிளறி விட்டுட்டே இருங்க. அது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாதி அளவு காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் பொருட்கள் சேர்க்கணும். அது என்னென்ன சேர்க்குறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போது பாதி அளவு அது வெந்து வந்திருக்குல்ல. இப்போது கருஞ்சீரகம், இது 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொலாஞ்சி சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது ரொம்ப நல்லது. நம்ம முடி கருப்பாக வளர்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடி நல்லா வளரும், கருப்பாகவும் வரும், அதுக்காக நரமுடி வராமல் அது இருக்கும். அதனால் அதை போட்டுக்கோங்க. அது நீங்கள் வேணும்னா அதை அரைச்சி கூட போட்டுக்கலாம். நம்ம அரைக்கும் போதே கூட நீங்கள் அதை சேர்த்து அரைச்சிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் பயன் கொடுக்கும். இப்போ இதை நம்ம பாதி தான் வெந்திருக்கு, அந்த சமயத்துலேயே அதை போட்டுட்டோம்ல, அப்போ நல்லா அது வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ இது எல்லாம் நல்லா இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் காய்ச்சிருங்க. உள்ளே உள்ளதெல்லாம் நல்லா பாருங்கள் வெந்துருச்சு, எண்ணெயும் க்ரீன் கலராக அப்படியே இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டும் நம்ம ஒரு சில பொருட்கள் சேர்க்கணும், அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த மாதிரி அவுரி இலை பாருங்கள், நீலி பிருங்காதி எண்ணெய்னு முன்னாடிலாம் எண்ணெய் கொடுப்பாங்க நம்ம ஹேர் ஆயில் சித்த வைத்தியத்துலலாம், அந்த பவுடர் தான் இது. அவுரி இலை பொடின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த அவுரி இலை பொடி போடுறதுனால உங்களுக்கு இயற்கையான முறையில் நரமுடி வராமல் கருமையாக வளரும், நரமுடிக்கு ரொம்ப நல்லது. இந்த பாருங்கள், நெல்லிக்காய் பவுடர் கூட இந்த மாதிரி விற்கிது, நெல்லிக்காய் பொடின்னு நாட்டு மருந்து கடையில். உங்களுக்கு நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலனா நீங்கள் அதை போட்டுக்கோங்க. இப்போ கரிசலாங்கண்ணி பொடி எல்லாம் கிடைக்கல, அதனால் கரிசலாங்கண்ணி பொடி 1 ஸ்பூன் போடுறேன், அதையும் போட்டுக்கோங்க. எனக்கு ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் கிடைக்கல, கிடைச்சா அதையும் அரைச்சிக்கலாம். கிடைக்காததுனால கரிசலாங்கண்ணி பொடி வந்து போட்டிருக்கேன். அடுத்தது இது பாருங்கள், ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய்னு சொல்லுவோம்ல தமிழில், அது இந்த பாருங்கள் இங்கிலீஷில் கேஸ்டர் ஆயில். இது நமக்கு கிடைக்கல, எனக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெய் கிடைக்கல, அதனால் நான் பாக்கெட் எண்ணெய் வாங்கியிருக்கேன்.
இது நிறையாவும் ஊற்ற வேணாம், ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க. இப்போ அந்த சூட்டிலேயே நம்ம ஊற்றணும். அடுப்பு ஆஃப் பண்ணோன்னே எண்ணெய், அந்த எண்ணெய் வந்து சூடாக இருக்கும்ல, அதுலேயே ஒரு ஸ்பூன் இதை விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம அதை ஊற்றிக்கலாம். இப்போது இந்த செம்பருத்தி பூ மீதி எடுத்து வச்சுருந்தோம்ல, ஒரு அஞ்சு செம்பருத்தி பூவோட இதழ்கள் மட்டும் எடுத்து நான் போட்டிருக்கேன். அந்த மகரந்தம் பின்னாடி உள்ள காம்பெலாம் எடுத்துட்டு அந்த சூட்டிலேயே போட்டுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணோன்னையும் எண்ணெய் சூடாக தானே இருக்கும், அந்த எண்ணெய் சூடாக இருக்கிறதுலையே போட்டிங்கன்னா போதும், நல்லா அது ஒரு ஷைனிங் கொடுக்கும் நமக்கு தலைமுடிக்கு. இப்போது இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம், பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா. எண்ணெய் ரொம்ப கருப்பாகவும் ஆகக்கூடாது. இந்த ஸ்டேஜ்லேயே பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சிடணும். இப்போ இதை ஆறினதுக்கப்புறம் நல்லா இதை வடிகட்டிக்கலாம். நீங்கள் ஒரு வடிகட்டுறதுலையோ இல்லை துணியிலையோ எடுத்து கூட வடிகட்டிக்கலாம். இந்த எண்ணெயை நீங்கள் டெய்லியும் யூஸ்க்கு கூட தினம் தலைக்கு தேங்காய் வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 15 நாளையிலே உங்களுக்கு புது முடி வளர்கிறது நமக்கு தெரியும். சின்ன சின்ன குட்டி முடிகளாக வளர்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியும். நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டுறதுல கூட வடிகட்டிக்கோங்க. இல்லைன்னாக்கா நீங்கள் துணி வச்சு ஒரு காட்டன் கிளாத்து வெள்ளை துணி ஏதாவது போட்டு அதில் கூட வடிகட்டி நல்லா புளிஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறதுனாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், நல்ல கான்சென்ட்ரேட்டடான எண்ணெய் இது. அதனால் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை டெய்லி நீங்கள் தலைக்கு தேய்ச்சிக்கலாம். அப்படி இல்லைனாலும் 3 மணி நேரமாவது இதை தலையில் தேய்ச்சி 3 மணி நேரம் விடணும். அப்படி 3 மணி நேரம் விட்டுட்டு குளிங்க. பாருங்கள் இந்த மாதிரி பச்சை கலரில் பார்த்தீங்களா எண்ணெய் எப்படி இருக்குன்னு, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். தலையில் நல்ல மண்டை ஓட்டில் அந்த ஸ்கால்பில் வைங்க, வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் நிறைய எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி 10 நிமிஷம் இப்படி 5 விரலாலையும் 2 கைகளையும் வச்சு தலையில் மசாஜ் கொடுங்க. 10 நிமிஷம் மசாஜ் கொடுத்துட்டு 3 மணி நேரம் ஊற விடணும். அந்த அதுக்கப்புறம் தான் நம்ம குளிக்கணும். 3 மணி நேரமாவது ஊற விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எஃபெக்டு உங்களுக்கு நல்லா தெரியும், முடி நிறைய வளரும், அடர்த்தியாக இருக்கும், கருப்பாகவும் வளரும், இளநரையும் வராது. நீங்களும் இந்த எண்ணெயை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.